வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மண். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், நிறைய பேர் நம்ம இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாட்டு வாங்கியிருக்காங்க, ஒரு பிளாட்டில் பட்டா, அதாவது பிளாட்டு வாங்கின பிறகு ஒரு பட்டா சேஞ்ச் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்த பிறகு ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் போகிறோம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் போகும்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, சதுர மீட்டர் இல்லை ஸ்கொயர் ஃபீட், சாரி ஹெக்டேர்ஸ் ஏர்ஸ், அந்த மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பட்டாவில் கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட், சென்ட்டு, அந்த மாதிரி தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். இந்த ரெண்டு வேரியேஷன் இருக்கிறதால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு, இதில் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது எது எது கரெக்டான சொல்யூஷன் சொல்லி ஒரு நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சாரி, அந்த டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளாக கொஞ்சம் வீடியோ போடாமல் இருந்தேன், இப்போ அது கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா நான் வியூஸ் பார்த்தாலும் தெரியுது, சப்ஸ்கிரைப் பார்த்தாலும் தெரியுது, நான் வீடியோ போடலனாலும் என்னுடைய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், நான் அடுத்தடுத்து போகிற இன்ஃபர்மேஷன்ஸான வீடியோஸோ இல்லை நீங்கள் கேட்குற டவுட்ஸ் அது கிளாரிஃபிகேஷன் வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு வந்து அது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. நம்ம வீடியோ அந்த கிளாரிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிளாட் 2400 ஸ்கொயர் ஃபீட், ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, சார் நான் ஒரு கிரவுண்டு பிளாட் வாங்கியிருக்கேன், ஒரு கிரவுண்டு பிளாட்டு வாங்கி நான் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கேன், அதாவது 2400 ஸ்கொயர் ஃபீட் தான் ஒரு கிரவுண்டு, 40x60 சில இடத்துல சைஸ் வேரியேஷன் ஆகலாம். ஒரு கிரவுண்டுன்றது 2400 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிரவுண்டு, அதான் 5.5 சென்ட். இது போல் இந்த இடத்த நான் வாங்கியிருக்கேன், 2400 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லி தான் நான் ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ணியிருக்கேன். பதிவுத்துறையில் ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ போட்டு தான் நான் பதிவு செஞ்சுருக்கேன். அப்படி பதிவு செஞ்ச வேல்யூவை பேஸ் பண்ணிவிட்டு நான் அடுத்தது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் பட்டா சேஞ்சுக்கு போகிறேன். பட்டா சேஞ்சுக்கு போகும்போது பட்டா மாற்றி தராங்க. பட்டா என்னென்னு மாற்றி தராங்கன்னா, ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும்தான் பட்டா மாற்றி தராங்க. இதை வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க மாற்றுறாங்க? ஏன்னா நான் 2400 ஸ்கொயர் ஃபீட்டு நான் டாக்குமெண்ட்டு பண்ணியிருக்கேன், பட்டா வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும்தான் பண்ணித்தராங்க, சாரி 1640 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும்தான் பண்ணித்தராங்க. இவங்க எதை பேஸ் பண்ணி பட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? இதில் எது கரெக்டு? நான் பண்ணது கரெக்டா இல்லை அவங்க பண்ணது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த டீட்டெயில் என்னன்றது பார்க்குறது முடியும். இது இவருக்கு மட்டுமே கிடையாது, இவர் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கேட்டிருக்காரு. இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஆக்சுவலி அவர் ஒரு இடமா வாங்கியிருக்காரு, ஒரு இடமா, அதாவது இதே சேம் இதே தான், ஒரு இடமா வாங்கியிருக்காரு. அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஹெக்டேர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது இடமே நார்மலாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஹெக்டேர்ஸில் தான் கொடுப்பாங்க, ஏர்ஸில் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சென்ட்டாக வாங்கியிருக்காங்க, அப்படி கால்குலேஷன் பண்ணும்போது சென்ட்டுக்கும் ஹெக்டேர்ஸுக்கும் டேலி ஆகலை, சில இடத்துல டேலி ஆகலை. அப்படி என்னும் நான் என்ன பண்ணணும் சார்? அவர் இடத்த கேட்குறாரு. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பிளாட்டோட கேட்குறாரு. இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் 3 சப்ஸ்கிரைபரும் லிங்க் ஆகுது. இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறாருன்னா, கிராமநத்தம் பட்டா இருக்கு இல்லைங்களா, கிராமநத்தம் பட்டாவில் பார்த்தீங்கன்னா சதுர மீட்டர்னு சொல்லி போட்டிருக்கு, அதாவது ஸ்கொயர் மீட்டர். ஏன்னா நான் இது வந்து எல்லாமே இண்டிவிஜுவலாக சொல்லணும்னு தான் பார்க்குறேன், ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் அந்த ஸ்கொயர் மீட்டரை வந்து நாங்கள் வந்து பத்திரமும் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் இவங்க பட்டா கொடுக்குறது ஸ்கொயர் மீட்டராக பட்டா கொடுக்குறாங்க, இது எப்படி இவங்க யூனிட்டை வந்து மாற்றி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். இது வந்து மூணுமே ஒரே வீடியோவில் பார்க்கணுன்னு பார்த்தா கொஞ்சம் லென்த்தியாக போகும். நான் இந்த மூணு பற்றியும் சொல்ல போகிறேன்தான், ஆனால் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பிரித்து சொல்ல போகிறேன், ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட்டை பிரித்தோம் இல்லைங்களா, ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் ஒரு இடத்த பிளாட்டை வாங்குறாரு, அதை வாங்கிட்டு அடுத்து பட்டா சேஞ்ச் பண்ண போகும்போது அந்த பட்டாவை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சேஞ்சஸ் போகும்போது சம் ஸ்கொயர் ஃபீட்ஸ் வந்து கம்மியாகுது. அதை வந்து அவர் கால்குலேஷன் பண்ணும்போது அதை ஹேர்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த டீட்டெயில் தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டாக சொல்ல போகிறேன். அந்த பார்ட்டில் என்னென்னா, இப்போ அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1640 ஸ்கொயர் ஃபீட்டு தான் கொடுத்துருக்காங்க, 2400 வாங்கியிருக்காரு. இந்த 2400 ஸ்கொயர் ஃபீட் வாங்கும்போது சில இடத்துல நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்ஸில் மாற்றும் போது 2 ஏர்ஸ் தான் போடுவாங்க. ஆக்சுவலி அது 2.2 ஏர்ஸ் போடணும். அந்த 0.2ன்றது 2.2020 அந்த ஆக்சுவலி அக்யூரேட்டாக போடணுன்னு பார்த்தீங்கன்னா 0.02 ஏர்ஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இதை வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில்
இது வந்து நீங்கள் நகராட்சி முனிசிபாலிட்டி அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்போது அக்யூரேட்டாக போட்டுருவாங்க. இப்போ கிராமப்புற பஞ்சாயத்தில் இருக்கும்போது அந்த அக்யூரேசி காமிக்க மாட்டேன்றாங்க, அந்த வேரியேஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு வர மாட்டேன்றாங்க. அதனால தான் முனிசிபாலிட்டியில் சேஞ்சஸ் பண்ணும்போது அக்யூரேசியாக பண்ணணுன்றக்காக தான் மறுபடியும் வேரியேஷன் பண்ணிவிட்டு அதை கிளாரிஃபிகேஷன் முடிச்சுட்டு மறுபடியும் நியூ நம்பராக பிளாட் நம்பராக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணியோ இல்லை இவங்க கால்குலேஷன் போட்டே கொடுக்கலாம், பட் ஆனால் அதில் இவங்க வந்து ஸ்கேல் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால் சம் ஏர்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் அக்யூரேட்டியாக 2.2 அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த 2 ஏர்ஸ்ன்றது ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் கிரவுண்டுக்கு 2 ஏர்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அப்படி கால்குலேஷன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சம்திங் அவ்வளோதான் வரும். ஆனால் 5.5 ஃபுல்லாக 5.5 வராது, 2400 டேலி ஆகாது. அப்படி டேலி ஆகாதப்போ நம்ம வந்து 2400 பேமெண்ட் கட்டியிருக்கிறோமே, 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் நம்ம கவர்மெண்ட் ரேட்டில் ஸ்டாம்ப் டியூட்டி போட்டு கட்டி இடமும் வாங்கியிருக்கிறோம். இங்கே இவங்க வந்து 2 ஹேர்ஸுக்கு மட்டும்தான் பட்டா போட்டு கொடுக்குறாங்க. இப்போ இவங்க எதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து போய்ட்டு ஒரு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஒரு நீங்கள் என் இடத்த அளந்து கொடுங்கன்னு அளக்கும்போது இவங்க 2 ஹேர்ஸ்ன்னு சொல்லி அளந்து கொடுப்பாங்களா இல்லை 2.5 ஹேர்ஸ்ன்னு சொல்லி அளந்து கொடுப்பாங்களான்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். அதுவும் இது எல்லாமே தான் இந்த பார்ட்லேயே தான் வந்துடும். அந்த சப்ஸ்கிரைபரும் இதில் என்ன அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸும் வந்திருக்கு. இது என்ன ஒரு ரீசன் சொன்னால் அந்த 2400 ஸ்கொயர் ஃபீட்ன்றது உங்களுடைய டாக்குமெண்ட்னா அதனுடைய சைஸ் 40x60 அன்றது அதை சைஸை நீங்கள் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறீங்க. இது வந்து எழுதி கொடுக்குறவர் வந்து ஒத்துக்கிறாரு இந்த சைஸ், அதாவது நீங்கள் வாங்குற இடம் இது தான் சைஸ்ன்றதை உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அதை சொல்லி எழுதுறீங்க. இது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அனுபவத்துக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் போகிறோம், ஏன்னா 2 டிபார்ட்மெண்ட்டு ஏன் எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அது இன்கம்காக, அதாவது நீங்கள் செய்கிற டாக்குமெண்ட்டை அவங்க டைரெக்டாக வந்து லைவில் வந்து ஃபோட்டோ காப்பி வித் எல்லாமே நீங்கள் தெரியும் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுனு தெரியும் அந்த ஃபோட்டோ காப்பி தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாமே பண்ணி பண்ணுறது. அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பேஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுறது எல்லாத்துக்கும் பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணி அங்கேருந்து முடித்து அடுத்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது அது வந்து பட்டா காப்பிக்கோசரம் ஒரு வரி திட்டத்துக்கோசரம் மட்டும் மெயின்டைன் பண்ணுறது தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ வருவாய்த்துறை, அதுதான் வருவாய்த்துறை. அந்த வரி வசூல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம பட்டாவே இஷ்யூ பண்ணுறாங்க. அதுதான் அனுபவத்துக்கும் அனுபவத்தை பேஸ் பண்ணி தான் வரியும் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி பட்டாவை நம்ம அவங்க கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2.2 ஏர்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல 2 ஏர்ஸ் கொடுக்குறாங்கன்னு, ஏன்னா அவங்களுடைய மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அக்யூரேசி வந்து அவ்வளோதான். ஏன்னா போக போக அக்யூரேசி வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே போகும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா சரி ஒரு அக்யூரேசி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற கூகுள் மேப்புக்கும் ஜிபிஎஸ் ஒரு நேவிகேஷனில் போகிற அதாவது ஆர்மியில் இருக்குங்க கூகுள் மேப்புக்கும் நம்ம அக்யூரேசிக்கும் அவங்க அக்யூரேசியும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அக்யூரேசி சேஞ்சஸ் ஆகிட்டே போகும். இது வந்து வில்லேஜஸ் பேஸிஸாக போகும்போது அவங்க ஸ்கேல் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால் அக்யூரேசி அந்தளவுக்கு அக்யூரேசியாக கொடுக்க முடியாது. நான் ஏற்கனவே நம்ம டாப்பிக்கு போயிடலாம். அந்த 2.2 ஏர்ஸை 2 ஏர்ஸாக கொடுக்கும்போது நீங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக ஒரு ஏர்ஸ்க்கு இவ்வளோ எவ்வளோ சென்டன் போகும்போது 2.47 போடு மல்டிபிளேஷன் பண்ணிங்கன்னா சாரி ஒரு ஏர்ஸ்க்கு அப்படி மல்டிபிளேஷன் பண்ணும்போது 2.5 தானே வருது, 2.47 கிட்டத்தட்ட 5 கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் போடும்போது சில இடத்துல 2.47 ஒரு மெர்ஜ் பண்ணோம், 2.5 எடுத்துப்போம். அப்படி கூட டோட்டலாக ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 5 தான் வரும், மீதி 5.5 வந்து டேலி ஆகாது. 5 மீன்ஸ் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வந்து டேலி ஆகாது. அது வந்து அது எந்த இடத்துல டேலி ஆகாதுன்னா இந்த மாதிரி அக்யூரேசி பார்க்கும்போது தான். அதுக்கு தான் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த டாக்குமெண்ட் பேசிஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னா மீதி 40x60 அப்படின்ற ஒரு அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் என்ன சைஸில் வாங்குறீங்களோ அந்த சைஸ் வாங்கும்போது சில இடத்துல அக்யூரேசி போட்டு தராங்க. ஆக்சுவலி அவங்க சர்வேரை பேஸ் ஸ்கேல் தான், ஸ்கேல் யூசஸ் தான் அக்யூரேசியை போட்டு தரலாம். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த இடத்துல இப்போ பாயிண்ட் டூ சில இடத்துல அதை 2 அக்யூரேசியாக அதை ஸ்கேல் நான் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், படிக்காதவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்கேல் வச்சு தான் பார்ப்பாங்க. ஸ்கேலில் பார்க்கும்போது 0.2 அவ்வளோ அக்யூரேசி அவங்களால் எடுக்க முடியாது. அது வெர்னியர் கேலிபர் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் தான் அந்த 0.2 தான் ஒரு இஷ்யூஷேவாக கிரியேட் ஆகுது. அந்த மாதிரி இஷ்யூஸ் இப்போது ஒரு பிளாட் ஒரு இடத்துல வந்து 20-30 பிளாட்னா 0.2 ஒரு 30 பிளாட் சந்திச்சுன்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 0.5-3 டிஃப்ரென்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி பிரச்சனை வந்து இல்லாத இடமா போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்கள் அதாவது நம்ம வாங்கின இடத்துல சம் அதாவது இடத்துல பிடிக்க மாட்டாங்க, பட்டா அனுபவத்தை கொடுக்கும்போது சம் ஸ்கொயர் ஃபீட்ஸை வந்து கம்மியாக அனுபவத்தை கொடுப்பாங்க. ஆனால் இடம் உங்களுக்குள்ள கண்ட்ரோலில் தான் இருக்கும், ஃப்ளாட் உங்கள் நம்பரில் தான் இருக்கும், சப்டிவிஷன் உங்களுக்கு தான் குறிப்பாங்க, நீல அகலத்தை கரெக்டாக நீல அகலத்தில் சம் சேஞ்சஸ் இருக்கும்.
ஏன்னா அந்த சேஞ்சஸ் கொடுத்தா நாளைக்கு வந்து ட்ரைனேஜ் ஏதாவது பண்ணும்போது ஒரு ஃபார் ஒரு 2 feet அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் உங்கள் அனுபவத்தை உங்கள் இடத்த சேஞ்சஸ் பண்ணாமல் அவங்க அந்த ஃபீட்டுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வருவாங்க. ஆக்சுவலி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை வந்து ஃபியூச்சர் பிளானிங்கோடு தான் பண்ணணும், டிடிசிபியும் அப்படி தான் கொடுக்கணும். பட் அது 30 அடியிலேயே மறுபடியும் ஒரு ட்ரைனேஜ் இன்னொரு பர்பஸும் இருக்கும், அது ட்ரைனேஜுக்கும் கொடுக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அந்த நகராட்சியாக சேஞ்சஸ் பண்ணும்போது ஒரு ட்ரைனேஜுக்குன்னு சொல்லிட்டு அதுவும் இன்க்ளூடில் எடுத்துகிட்டுப்பாங்க. அது ஒரு பர்பஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிறதால தான் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபிட் வந்து சேஞ்சஸ் ஆகாது. இதை நீங்கள் வந்து நாங்கள் கரெக்ஷனுக்கு போகலாம்னா தாராளமாக போகலாம். ஆனால் என்ன என்ன மாதிரி இஸ்யூஷுக்கு போகணும்னு சொன்னால், இப்போது ஃபுல் கிரவுண்டுக்கு நீங்கள் கேட்கலாம், நீங்கள் தாராளமாக போய்க்கீங்கன்னா 2.2 வர வேண்டிய இடத்துல எனக்கு ஏன் சார் 2 போட்டிருக்கீங்க, எனக்கு சேஞ்சஸ் பண்ணி கொடுங்கன்னா அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து பதில் சொல்லி ஆகணும். ஆனால் அந்த ரீசனை சொல்லுவாங்க, அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிற ரீசனை சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு 2.2 போட்டு கொடுத்தாங்கன்னா சந்தோஷம், வாங்கிக்கிங்க. ஏன்னா அவங்க மெஷர்மெண்ட் வந்து சில கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா, கடைசி நீங்கள் ஒரு பிளாட்டாக இருந்தீங்கன்னா இருக்கிற மெஷர்மெண்ட் ஓகே, இவங்க மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னா இஷ்யூஸ். ஏன்னா இருக்கிற இடத்துல பிரித்து கொடுக்கணும் அவ்வளோதான். அதுதான் பிளாட்டாக கொடுக்கும்போது இருக்கிற இடத்த ஒவ்வொருத்தரும் ஒரு பிளாட்டு பிரித்து கொடுக்கணும். ஏன்னா யாரும் கடைசிலேயே பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுத்து இல்லாத போகக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக தான் மெஷர்மெண்ட் அக்யூரஸியும் அவ்வளோதான் அவங்களுக்கு. ஓகே, இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் மட்டுக்காக தான். டிஃப்ரென்ஸில் பட்டாவுக்கும் பத்திரத்துக்கும் உள்ள வித்தியாசமே இவ்வளோதான். இதில் இன்னொன்று என்னென்னா, இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காரு, இதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஏன்னா நீங்கள் 2400 1600 டிஃப்ரென்ஸ் நிறைய, 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1.25 சென்ட் இருக்குது. இதெல்லாம் பண்ணலாம், அட்லீஸ்ட் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட். இதெல்லாம் வந்து இது வந்து நீங்கள் முனிசிபாலிட்டி அந்த மாதிரி கண்ட்ரோலுக்கு போனீங்கன்னா தான் அந்த அக்யூரேசி கிடைக்கும். நம்ம கிராம லெவலில், ஊராட்சி மன்ற லெவலில், பஞ்சாயத்து லெவலில் இருந்தீங்கன்னா அக்யூரேசி இவ்வளோ தான் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு எந்த இஷ்யூஷும் கிடையாது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட்டா டூ ஹேர்ஸ். அதே மாதிரி டாக்குமெண்ட் வேணும், 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகலாம். அதனால் எந்த ப்ராப்ளம் வராது. இதில் நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம சேனலுடைய கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கேட்கும்போது தயவுசெய்து ரொம்ப 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 விடிய காலையில் கேட்டுறீங்க, ஒரு 6-7 மணிக்கெல்லாம் கால் பண்ணிடுறீங்க, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கருணை காட்டுங்க. ரொம்ப காலையிலலாம் கேட்டுறாதீங்க, ஓரளவுக்கு 9 மணிக்கு மேலே கேளுங்க. அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஒரு 6:00 மேலே கேளுங்க. நிறைய அதுக்குள்ளேயே நிறைய பேர் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறீங்க, நான் வேணான்னு சொல்லலை, வாங்கிக்கிறீங்க. ஆனால் வாங்கிட்டு மறுபடியும் அதே தான் பண்ணுறீங்க. பண்ண வேணாம் ப்ளீஸ், ஒரு 9:00 மேலே நீங்கள் வேணால் நான் மெசேஜ் வேணால் பண்ணிடுறேன். கூகுள் பே நம்பர் கேட்டிருக்கீங்க, நான் கொடுக்குறேன், உங்கள் இதுலேயே கொடுத்துட்றேன். கூகுள் பே நம்பரும் கொடுத்துட்றேன், காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்றேன். கூகுள் பே நம்பரும் கொடுக்கும்போது நீங்கள் கூகுள் பே பண்ணிக்கிங்க, காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்றேன். காண்டாக்ட் பண்ணி இல்லை நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தாலும் இல்லை வாட்ஸ்அப்பும் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும், ரெண்டுமே சேம் தான். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிட்டீங்கன்னாவே ஓகே, நான் பேமெண்ட் கூகுள் பே நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் அடுத்தது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். ஓகேவா? மார்னிங் 9:00 9:00 கரெக்டாக நீங்கள் ஷார்ப் பாக்கெட் ஓட 9:00 நான் சொல்லிவிடுவேன். அதே மாதிரி ஈவினிங் டைமில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5:00 மேலே கேட்க பாருங்கள். ஆனால் மிடில் அதாவது மத்தியானம் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2.5 அதாவது ஒரு மணிலேருந்து 2.5 மணி வரல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். இவ்வளோ தான் டைம். சிலர் கேட்டார், நீங்கள் டைமே சொல்லலைங்களே சார், அதனால தான் நான் காலையில் பண்ணிட்டேன். ஏன்னா காலையில் 6:30 பண்ணுறாரு சார், நீங்கள் டைம் சொல்லலை சார், அதனால் நான் பண்ணிட்டேன் அப்படின்றார். ஓகே, அந்த இஷ்யூஸ்க்காக தான் நான் உங்களுக்கு இதில் டைம் சொல்கிறேன். ஓகே ஓகேப்பா, பாய்.